தொடர் தோல்வி குறித்து பேசிய தலதோனி, ஜடேஜாவின் தவறான வழிநடத்தல் தான் காரணம். என்ன கூறினார் தெரியுமா? வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரின் 17வது லீக் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஹைதராபாத் அணிகள் நேற்றைய தினம் மோதின. இந்த போட்டியில் டாஸை வென்ற ஹைதராபாத் அணியானது பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களத்திற்கு வந்த சிஎஸ்கே அணியானது இந்த முறையும் தொடர்ந்து சொதப்பியது. தொடக்க வீரர் ராபின் உத்தப்பா அவர்கள் 15 ரன்களும் ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் 16 ரன்களுக்கும் வெளியேறினர். இதன் பின்னர் வந்த மொய்னலி அவர்கள் 48 ரன்களுக்கும் மற்றும் அம்பத்தி ராயுடு 27 ரன்கள் என ஓரளவிற்கு சிறப்பாக செயல்பட மற்ற அனைத்து வீரர்களும் சொதப்பினர். அதன் பின் தல தோனி அவர்கள் 3 ரன்களுக்கு நடையை கட்டினார். இதனால் சிஎஸ்கே அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் ஓபனிங் வீரர்கள் அபிஷேக் சர்மா அவர்கள் 70 ரன்களும் வில்லியம்சன் அவர்கள் 32 ரன்களும் எடுத்து நடையை கட்டினர். இதன் பின்னர் ராகுல் திரிபாதி அவர்கள் 39 ரன்களை விளாச அந்த அணியானது 17.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து இந்த வருடம் 4வது தோல்வியை தழுவியுள்ளது. மேலும் இந்த தோல்வி குறித்து பேசிய தல தோனி அவர்கள் ஜடேஜா குறித்து சில கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். அதில் ஏற்கனவே சிஎஸ்கே அணியானது பவுலிங்கில் மிகவும் மோசமாக சொதப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஆடும் லெவனில் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ராஜவர்தனுக்கு வாய்ப்பளிக்க தல தோனி அவர்கள் ஜடேஜாவிடம் கூறியுள்ளார். ஆனால் ஜடேஜா அவர்கள் முகேஷ் சௌத்ரி ஆடும் லெவனில் இருக்கட்டும் என்று கூறியதாகவும் அடுத்த சில போட்டிகளில் ராஜவர்தனுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று ஜடேஜா கூறினார் என்று தல தோனி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார். இதன் காரணமாகத்தான் சிஎஸ்கே அணியானது பவுலிங்கில் மிகவும் சொதப்பியதாக தல தோனி அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே முகேஷ் சௌத்ரி அவர்கள் எதிரணிக்கு தொடர்ந்து ரன்களை வாரி வழங்குவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. தற்போது தல தோனியும் இதனை கூறியிருப்பதால் சிஎஸ்கே அணிக்குள் என்னதான் நடக்கிறது என்று ரசிகர்கள் குழம்பியுள்ளனர். மேலும் தல தோனியின் இந்த கருத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.